இன்று டிசம்பர் மாதம் 12 தேதி 2023 ஆண்டு செவ்வாய்க்கிழமை. தலைப்புச் செய்திகள். கனேடிய பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ பணவீக்கத்திற்கு கார்பன் வரி காரணம் அல்ல என வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் மீட்பு கடனின் இரண்டாவது பகுதிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என ஜனாதிபதி ரன்.விக்ரமசிங்கே கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டுக்கு சென்ற கும்பலொன்று அவருக்கு கொலை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மிச்சம் புயல் பாதிப்பை கணிப்பிடுவதற்கு மத்திய அரசின் குழு ஒன்று சென்னை சென்றுள்ளது. இஸ்ரேல் பொதுமக்களின் உயிர்களுக்கு அதிக மதிப்பு வழங்க வேண்டும் என அமெரிக்க இராஜாங்க திணைக்கள பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார். வணக்கம். கனேடிய பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ கார்பன் வாயு வெளியேற்றத்திற்கு விலை விதிக்கும் திட்டமே தற்போது பணவீக்கத்துக்கு காரணம் என கன்சர்வேட்டிவ் கட்சியினர் கூறுவதை நிராகரித்துள்ளார். அனைத்து செலவினங்களும் அதிகரித்தமைக்கு கார்பன் வரியே காரணம் என கன்சர்வேட்டிவ் கட்சியினர் மேற்கொண்ட பரப்புரை சேத்திரன் உள்ளது என அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் கார்பன் வரி நீக்கப்பட்டால் கார்பன் வரி மேலளிப்பாக வழங்கப்படும் பணமும் ரத்து செய்யப்படும் என ட்ரூடோ சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டில் பணவீக்கத்தின் சுமார் 20%-ல் ஒரு பங்கே கார்பன் வரி காரணமாக ஏற்பட்டது என கனேடிய மத்திய வங்கியின் ஆளுநர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டில் இது 50%-ல் ஒரு பங்காக இருந்தது. கனேடியர்களில் 10-ல் 8 பேர் கார்பன் வரியாக செலுத்தும் பணத்திலும் அதிகமான பணத்தை மேலளிப்பாக பெறுவதாக நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட அதிகாரியும் கூறியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை வன்கூவரில் நீதிமன்றம் ஒன்றுக்குள் கொலை செய்யும் நோக்கத்துடன் ஒருவர் துப்பாக்கி ஒன்றை கொண்டு வந்தார் என கொலை குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவரின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். 2017 பெர்னபியில் 13 வயதான பெண் ஒருவரை கொலை செய்தார் என குற்றம் சுமத்தப்பட்டிருந்த இப்ராஹிம் அலி என்பவர் கொலை குற்றவாளி என ஜூரர் குழு ஒன்று வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்தது. வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்திற்கு வந்த ஒருவர் குண்டு நிரப்பிய கைத்துப்பாக்கி ஒன்றை கொண்டு வந்தார் என காவல்துறையினர் தமக்கு அறிவித்தார்கள் என அலியின் வழக்கறிஞர் கெவின் மேக்லோ தெரிவித்தார். அவருக்கு விடுக்கப்பட்ட கொலை அச்சுறுத்தல் காரணமாக கடந்த வாரத்தில் ஒரு நாள் நீதிமன்ற அமர்வு இடம்பெறவில்லை. தற்கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பதார்த்தத்தை விற்பனை செய்தார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளவர் மீதான விசாரணை குறித்து தகவல்களை வழங்குவதற்கு பீல் பிராந்திய காவல்துறையினர் இன்று செய்தியாளர்கள் மாநாடு ஒன்றை நடத்தவுள்ளார்கள். சுமார் 40 நாடுகளில் உள்ளோருக்கு 6,000-க்கும் அதிகமான பொதிகளை அவர் அனுப்பி வைத்தார் என கூறப்படுகிறது. ஒன்டாரியோவில் தற்கொலைக்கு உதவிய அல்லது தூண்டியதாக அவர் மீது 14 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. நேற்று நியூ மார்க்கெட் நீதிமன்றத்தில் அவர் மீது 14 இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதாக நீதிமன்ற ஆவணங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது. கனடா டிஜிட்டல் சேவை வழங்கும் அமெரிக்க நிறுவனங்களிடம் அறவிட உள்ள 3 விழுக்காடு வரி குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஒரு சந்தர்ப்பத்திலும் கவலை வெளியிடவில்லை என பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ கூறியுள்ளார். கனடாவில் கனேடியர்களிடம் இருந்து திரட்டும் வருமானத்திற்கு 3% வரியை நெட்ஃபிளிக்ஸ் உட்பட்ட வெளிநாட்டு டிஜிட்டல் சேவை நிறுவனங்கள் வழங்க வேண்டும் என்று சட்டம் எதிர்வரும் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வர உள்ளது. இவ்வாறான பெரும்பாலான நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்கள் என்பதால் இந்த வரி குறித்து காங்கிரஸ் சபையினர் அதிருப்தி கொண்டிருப்பதாக அமெரிக்காவுக்கான கனேடிய தூதுவர் கூறியுள்ளார். ஒன்டாரியோ மாகாண அரசு அனைத்து வணிக நிறுவனங்களிலும் மதுபானத்தை விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்குவது குறித்த திட்டத்தை வியாழக்கிழமை வெளியிடும் என செய்தி வெளியாகியுள்ளது. தற்போது ஒன்டாரியோவில் த பீர் ஸ்டோர் நிறுவனத்திற்கும் மாகாண அரசுக்கும் இடையிலான ஒப்பந்தத்துக்கு அமைவாக மதுபான விற்பனை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள ஒப்பந்தம் அடுத்த ஆண்டின் இறுதியில் முடிவடைந்த பின்னர் அதை நீடிக்கப் போவதில்லை என ஒன்டாரியோ மாகாண அரசு முன்னறிவிப்பு வழங்குமென செய்தி வெளியாகியுள்ளது. இதன் பின்னர் 2026 அனைத்து சூப்பர் மார்க்கெட்டுகள், பலசரக்கு விற்பனை நிலையங்கள், எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் போன்றவற்றிலும் மதுபானம் விற்பனை செய்ய அனுமதிக்கப்படும் என செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சர்வதேச நாணய நிதியத்தின் மீட்பு கடனின் இரண்டாவது பகுதிக்கு இன்று நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழு அங்கீகாரம் வழங்கும் என உறுதியளித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த உறுதிமொழியை அவர் வழங்கினார் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார்.
இதேவேளை 60 மில்லியன் ரூபாய் வருமானத்தை பெறும் அனைத்து நிறுவனங்களும் வட்வரி செலுத்துவதற்கு பதிவு செய்து கொள்ள வேண்டும் என அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. தற்பொழுது 80 மில்லியன் ரூபாய் வருமானம் பெறும் நிறுவனங்களே இவ்வாறு வரிக்காக பதிவு செய்ய வேண்டியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டுக்கு சென்ற கும்பல் ஒன்று அவருக்கு கொலை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கல்வியங்காடு பகுதியில் உள்ள தமது வீட்டுக்கு நேற்று மாலை முச்சக்கர வண்டிகளிலும் மோட்டார் சைக்கிள்களிலும் வந்த 6 பெண்கள் உட்பட 20 பேர் தம்மை தாக்க முற்பட்டதாகவும் அயலவர்கள் கூடியதால் தமக்கு கொலை எச்சரிக்கை விடுத்து சென்றதாக அவர் கோப்பாய் காவல் நிலையத்தில் முறையிட்டுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றில் வெளியான போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான செய்தியொன்றை அகற்றுமாறே தமக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு 6 முதலீட்டாளர்கள் விருப்பம் வெளியிட்டுள்ளதாக வான் போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேள்வி பத்திரங்களை சமர்ப்பிப்பதற்கு முன்பு முதலீட்டாளர்களுக்கு தகவல் வழங்கும் வகையில் கூட்டம் ஒன்றை நடத்திய போது 6 முதலீட்டாளர்கள் விருப்பம் வெளியிட்டதாகவும் அவர்கள் தமது விருப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவை ஜனவரியின் நடுப்பகுதி வரை நீடித்துள்ளதாக அவர் கூறினார். எதிர்வரும் மே மாதத்திற்கு முன்பாக பொருத்தமான முதலீட்டாளர் ஒருவரை தெரிவு செய்து ஸ்ரீலங்கன் விமான சேவையை மறுகட்டமைப்பு செய்யும் நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மலையக தமிழர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆராய்வதற்காக இன சமத்துவம் மற்றும் நீதி என்பன தொடர்பான அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி டெசரே கோர்மியர் ஸ்மித் நேற்று இலங்கை சென்றடைந்தார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை இலங்கையில் தங்கியிருக்கும் அவர் கொழும்பு, நுவரேலியா, கண்டி ஆகிய நகரங்களுக்கு செல்வதுடன் மலையக தமிழர்கள், குடிசார் அமைப்புகள், அரசு அதிகாரிகள் ஆகியோரையும் சந்திப்பார். நுவரேலியாவில் ஆங்கில கல்வி புலமை பரிசில் திட்டம் ஒன்றையும் அவர் ஆரம்பித்து வைப்பார். வட் வரியை அதிகரிக்கும் சட்டம் நிறைவேற்றப்பட்டதை கொண்டாடும் வகையில் பிரதம மந்திரி தினேஷ் குணவர்த்தன நேற்றிரவு அலரி மாளிகையில் விருந்து உபச்சாரம் ஒன்றை ஏற்பாடு செய்தார் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கலந்து கொண்டார் என இன்று நாடாளுமன்றத்தில் அவர் குறிப்பிட்டார். வட்வரி அதிகரிப்புக்கு ஆதரவாக வாக்களிக்கப் போவதில்லை என கூறிய மஹிந்த ராஜபக்ச அதை கொண்டாடும் விருந்தில் கலந்து கொண்டமை இரட்டை வேடம் என அவர் கண்டித்தார். இலங்கையில் ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்று 1.72 பில்லியன் டாலரை சூரிய சக்தி மின் உற்பத்தியில் முதலிட உள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். பூநகரையில் 700 மெகாவாட் சூரிய மின்சக்தி நிலையமும் மின்சாரத்தை சேமித்து வைப்பதற்கு 1500 மெகாவாட் மின் சேமிப்பு பொறிமுறையும் அமைக்கப்படும் என அவர் கூறினார். இது குறித்த ஒப்பந்தத்தை செய்வதற்கு நேற்று அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதென அவர் தெரிவித்தார். 18 மாத காலம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறை வைக்கப்பட்டிருந்த கவிஞர் ஆனப் ஜசீம் குற்றவாளி அல்லவென புத்தள மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கு எதிராக அவர் எழுதிய கவிதையொன்று இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை தூண்டுவதாக கூறி அவர் 2020 மே மாதம் கைது செய்யப்பட்டார். 1.5 வருடங்களின் பின்னர் கடந்த ஆண்டு அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டதாக புத்தள மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. குருந்தூர் மலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர்களின் வழக்கு மாசி 29 தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. கடந்த வருடம் 2022-9-21 குருந்தூர் மலையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களது வழக்கு விசாரணை இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் இடம்பெற்றிருந்தது. B 653/2022 என்ற இலக்கமுடைய குறித்த வழக்கு தொடர்ச்சியாக தவணைகள் வழங்கப்பட்டு இடம்பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த வழக்கு மீண்டும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் இடம்பெற்ற போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக நீதிமன்றக்கு வருகை தந்த சட்டத்தரணிகள் அனைவரும் எழுந்து நின்று ஆதரவு தெரிவித்தனர். எமக்கான நீதிகள் கிடைக்கப்பெறும் வரை சர்வதேச மனித உரிமைகள் தினத்தினை துக்க தினமாகவே அனுஷ்டிப்போம் என மரிய சுரேஷ் ஈஸ்வரி தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர் போராட்டம் மேற்கொள்ளும் போராட்ட இடத்திற்கு முன்பாக மனித உரிமைகள் தினத்தை துக்க தினமாக தெரிவித்து இடம்பெற்ற போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மனித உரிமைகள் தினம் என்பதனை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை.
தொடர்ச்சியாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அடக்கு முறைகளுக்குள்ளே இருக்கிறோம். நீதிக்காக போராடுகிறோம். நீதிக்கான பதில் கிடைக்கவில்லை. ஐக்கிய நாடுகளிடம் சர்வதேசத்திடம் கேட்டு நிற்கின்றோம். சர்வதேச மனித உரிமைகள் தினம் என்பது அனைவருக்கும் மனிதநேயம் கிடைக்க வேண்டும் என்பதே. இலங்கையில் அடக்குமுறைகள் செய்யப்பட்டு கொண்டு அதனை தாங்கள் மனித உரிமைகள் தினம் என கொண்டாடிக்கொண்டு இருப்பது போலித்தனமான நாடகம். தொடர்ச்சியாக நிலத்திற்காக புதைகுழிக்காக மாவீரர்களை நினைவு கொள்ள காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக போராடுகிறோம். கைது செய்கிறார்கள். இவ்வாறு தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய உறவுகள் எப்போது கிடைக்கிறார்களோ, எங்களுக்கான நீதிகள் எப்போது கிடைக்கப் பெறுமோ, அப்போதுதான் நாங்கள் மனித உரிமைகள் தினம் என தலை நிமிர்ந்து நிற்போம். அதுவரை நாங்கள் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தினை துக்க தினமாகவே அனுஷ்டிப்போம். சர்வதேசத்தில் உள்ளவர்களும் நீதி தர முடியவில்லை. உக்ரைனில் போர் நடைபெறுகிறது. அதனை பார்த்து கண்ணீர் விடுகின்ற நிலையிலேயே ஐக்கிய நாடுகள் இருக்கிறார்கள். இலங்கையில் தமிழர்களை கொலை செய்து கிடங்கில் போடும் வரை ஐக்கிய நாடுகள் பார்த்து கொண்டிருந்தார்கள். தற்போது உறவுகள் நீதி கேட்டு நிற்கும் போது ஏன் தயங்குகிறார்கள் என்பது எமக்கு கேள்விக்குறியாக உள்ளது. எமக்கான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும். தொடர்ச்சியாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை பெற்றுத்தரும் வரை நாம் எமது உரிமைக்காக போராடுவோம் என தெரிவித்துள்ளார். மிக்ஜம் புயல் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்பை கணிப்பிட்டு நிவாரணம் குறித்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வதற்காக மத்திய குழு ஒன்று சென்னை சென்றுள்ளது. தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் மற்றும் துறைகளின் செயலாளர்கள் ஆகியோர் இந்த குழுவை சந்தித்து பாதிப்பு குறித்து விளக்கம் அளித்தார்கள். பின்னர் இந்த குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டார்கள். நாளையும் பாதிப்பை நேரில் பார்வையிட்ட பின்னர் மீண்டும் தலைமை செயலகத்தில் சந்திப்பொன்றை அவர்கள் நடத்துவார்கள். மிக்ஜம் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்ட பிற மாவட்டங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 4,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியுள்ளார். 3,449 பேர் இவ்வாறு பிற மாவட்டங்களிலிருந்து வந்தவர்கள் எனவும், சென்னை பெருநகரத்தின் 22,075 தூய்மை பணியாளர்களும் பணியில் ஈடுபட்டார்கள் எனவும், சுமார் 47,000 தொன் கழிவுகள் அகற்றப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் தமது வாகனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னணியில் முதல்வர் பினராயி விஜயன் இருப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்று ஆளுநரின் வாகன தொடரணிக்கு கருப்பு கொடி காட்டிய இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் தமது வாகனத்தை தாக்கியதாக அவர் கூறினார். முதலமைச்சர் பயணம் செய்த வாகனத்தின் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தியிருக்க கூடுமா என அவர் கேள்வி எழுப்பினார். தமது பயணம் குறித்த விவரங்களை காவல்துறையினரே மாணவர் அமைப்புக்கு வழங்கியிருக்க வேண்டும் என அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் பள்ளிக்கூட மாணவர்கள் குடிநீர் தொட்டிகள், வகுப்பறைகள், கழிப்பறைகள் ஆகியவற்றை துப்புரவு செய்யும் பணியில் ஈடுபடுத்தக்கூடாதென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை கொரட்டூரில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிக்கூடத்தின் மேல்நிலை குடிநீர் தொட்டியை 4ஆம் வகுப்பு மாணவர்கள் உயிராபத்தான நிலையில் துப்புரவு செய்வதை காட்டும் ஒளிப்பதிவு வெளியாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழக அரசு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யாதமையால் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் பொதுமக்களின் உயிர்களுக்கு அதிக மதிப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருவதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்கள பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார். மோதல் இடம்பெறும் பகுதிகளிலிருந்து மக்கள் விலகிச் செல்வதற்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். பொதுமக்களை பாதுகாக்கும் பொறுப்பு ஹமாஸுக்கும் உள்ளது என அவர் குறிப்பிட்டார். காசாவின் ஹான் யூனிஸிலும் ரஃபாவிலும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்கின்றன. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டுமென வலியுறுத்தும் பிரேரணை ஒன்றின் மீது இன்று வாக்களிக்க உள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்காவால் வெட்டுவாக்கு மூலம் நிராகரிக்கப்பட்ட பிரேரணையை போன்ற பிரேரணையே இன்று வாக்கெடுப்புக்கு விடப்பட உள்ளது. காசாவின் வடக்கிலிருந்து தெற்குக்கு காயமடைந்தோரை கொண்டு சென்ற வாகன தொடரணி இஸ்ரேலிய சோதனை சாவடியொன்றில் தாமதம் செய்யப்பட்டமையால் நோயாளி ஒருவர் மரணமானார் என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் கண்டித்துள்ளார்.
பாகிஸ்தானின் வடமேற்கில் படைத்தளம் ஒன்றின் மீது ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதல் ஒன்றில் 24 படையினர் கொல்லப்பட்டு மேலும் 28 பேர் காயமடைந்தார்கள். பாகிஸ்தானிய படையினர் தளமாக பயன்படுத்தி வந்த காவல் நிலையம் ஒன்றின் மீது வெடிகுண்டு நிரப்பிய வாகனம் ஒன்றின் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் துப்பாக்கிகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. புதிதாக தோற்றம் பெற்றுள்ள தெரிகி ஜிஹாத் என்ற அமைப்பு இந்த தாக்குதலுக்கு உரிமை கோரியுள்ளது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புக்கு எதிராக 2020 தேர்தல் முடிவை மாற்ற முற்பட்டமை தொடர்பான வழக்கு நடத்தப்படலாமாவென உச்சநீதிமன்றத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 4 வாஷிங்டன் டிசியில் இது குறித்த வழக்கு விசாரணை ஆரம்பமாக உள்ளது. பதவி வகித்த போது அவர் புரிந்த குற்றங்களுக்காக சமஸ்டி சட்ட நடவடிக்கையிலிருந்து அவருக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கிறதா என இந்த வழக்கு விசாரணைக்கு பொறுப்பான சிறப்பு வழக்கறிஞர் ஜக் சிமித் உச்சநீதிமன்றத்திடம் கேட்டுள்ளார். இந்த விடயத்தில் விரைவாக தீர்ப்பளிக்குமாறு அவர் கோரிய நிலையில் அவரது கோரிக்கையை ஆராய்ந்து பார்க்க உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு எண்ணெயை கொண்டு சென்றதாக கூறப்படும் நார்வே நாட்டு எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றின் மீது ராக்கெட் தாக்குதலை நடத்தியதாக ஏமன் ஹதி கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளார்கள். தமது கட்டளைகளுக்கு இந்த கப்பல் கீழ்ப்படிய மறுத்தமையால் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் காசாவுக்குள் உதவி பொருட்களை அனுமதிக்கும் வரையில் இஸ்ரேல் நோக்கி செல்லும் கப்பல்களை தடுக்க உள்ளதாக அவர்கள் கூறினார்கள். தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் தீப்பற்றிய போதிலும் யாரும் காயமடையவில்லை. அதற்கு அமெரிக்க கடற்படை உதவியளிக்கிறது. துபாயில் இடம்பெறும் P28 என அழைக்கப்படும் ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாடு இன்றுக்கு முடிவுக்கு வரவுள்ள நிலையில் இறுதி ஒப்பந்தம் குறித்து இணக்கம் ஏற்படுத்தும் முயற்சிகள் தொடர்கின்றன. நிலக்கரி எண்ணெய், இயற்கை வாயு ஆகியவற்றின் பாவனையை படிப்படியாக குறைத்து முற்றாக நிறுத்துவது தொடர்பான வாக்கியங்கள் ஒப்பந்த வரைவிலிருந்து நேற்று திடீரென நீக்கப்பட்டமை சிறிய தீவு நாடுகளுக்கும் பிரித்தானிய ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து இணக்கம் ஏற்படுத்தும் முயற்சியில் தீவிர பேச்சுக்கள் தொடர்கின்றன. யுக்ரைனுக்கு ஆதரவாக உலகின் சுதந்திர நாடுகளையும் மேற்கு நாடுகளையும் அணி திரட்ட உள்ளதாக போலாந்தின் பிரதம மந்திரி டொனால்டு ரஸ்க் தெரிவித்துள்ளார். நேற்று பிரதம மந்திரியாக நியமிக்கப்பட்ட அவர் ஐரோப்பாவில் போலந்து தலைமைத்துவ நிலைக்கு முன்னேறும் எனவும் நேட்டோவின் உறுதியான பங்காளியாக விளங்கும் எனவும் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். தேசியவாத கட்சியின் 8 கால ஆட்சியில் போலந்துக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில் பெருமளவு இடைவெளி ஏற்பட்ட நிலையில் இதை நீக்க உள்ளதாக டஸ்கின் அரசு கூறியுள்ளது. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.